தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்புக்கு வந்ததும் மேடையில் பேசும் போதெல்லாம் ஏதாவது சர்ச்சையில் சிக்கிக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் ஆளுநர் மாளிகையில் காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களை சிறப்பிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல் உள்ளது. எல்லாவற்றிற்கும் நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஒரு செயல் திட்டம் இருந்தால் அதனை வேண்டாம் என்கிறது தமிழ்நாடு. முதலில் தமிழ்நாடு என்று சொல்வதை விட தமிழகம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என பேசியிருந்தார். ஆளுநர் ரவியின் இந்த பேச்சு கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில், தமிழ்நாடு வெறும் பெயர் அல்ல, புவியியல், மொழியியல், அரசியல், பண்பாட்டின் தனித்துவ அடையாளம், பெரும் போராட்டத்திற்கு பிறகு தமிழ் நிலத்திற்கு பெயர் சூட்டினார் கழகம் தந்த அண்ணா என பதிவிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறுகையில், நம் மொழி, பண்பாடு, அரசியல், வாழ்வியலின் அடையாளம் தமிழ்நாடு. அப்பெயரை சட்டமன்றத்தில் சட்டமியற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது என்றும் தமிழ்நாடுதான் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதே போல் தமிழக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், பிள்ளைக்கு பெயர் சூட்ட பெற்றவர்களுக்கு தெரியாதா, தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பிகள் அண்ணாவின் தலைமையில் 1968 ஜூலை 18 தமிழ்நாடு என பெயர் சூட்டும் சட்டத்தை சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றினார். தமிழ்நாடு என்ற பெயரை அழிக்க நினைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வேரோடு அழிந்தே தீரும் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் ட்விட்டரில் தமிழ்நாடு வாழ்க என ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது.